அவருடைய கட்டுப்பாட்டு தகவல் வந்திருக்கு. 11 பேர் காணும். அதுல வந்து ஒருத்தர் கொல்கத்தால கூடிய மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க, 10 பேர் கான்கண்டே இருக்காங்க மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இல்ல, அதுதான் எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத செய்தி. தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம செயலாளர் அவர்கள், தொடர்ந்து அங்க இருக்கிற ஒரிசா நிர்வாகத்தோட பேசிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நடைபெற்ற சம்பவங்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது மரணம் அடைந்தவர்கள பட்டியலானாலும் சரி, இதுவரை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பது தான் இதுவரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம்.